வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அவ்வாயாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது, அவ்வாயார் வள்ளுவ பெருமானுக்கு நிகரான ஒரு பெரும் புலவர். அவர் ஒரு சமயம் பெரிய அரச சபை, அந்த அரச சபையிலே அந்த அரசர் இந்த உலகத்தில் உள்ள பெரும் புலவர்களை எல்லாம் அழைத்தார். அவ்வாயாரும் போயிருந்தார். அங்கே இந்த அரசன் சொன்னான், அவரவர் தம் தமக்கு தெரிந்த புலமைகளை கூறுங்கள் அப்படி. ஒருவன் எழுந்தான், எனக்கு திருக்குறள் தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், மகாபாரதம் தெரியும் என்றான். ஒருவன் பெரிய வீரத்திலே கெட்டிக்காரன் என்றான். ஒருவன் இசையிலே கெட்டிக்காரன் என்றான். என்னை போல இசை பாடுபவர்கள் யாரும் கிடையாது என்றான். பிறகு மற்ற ஒவ்வொருத்தரும் தாம் தாம் பெரிய புலவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். கடைசியாக அவ்வாயார் பெருமான் இருந்தார். அவ்வாயார் பெருமான் இருந்தார். அப்பொழுது அவ்வாயாரை பார்த்து அரசன், நீ என்னம்மா கூறப் போகிறாய் என்று கேட்டார். அவர் நாற்புறமும் பார்த்தார். ஒரு பக்கமுள்ள புலவர்களை பார்த்து கேட்டார், வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்குறையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்வதறிவால் யாம்பெருதும் வல்லோமே என்று போய் சொல்ல வேண்டாங்கான் எல்லாருக்கும் ஒவ்வொன்றாம் எழுதி. இதைத்தான் போன வாரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கூறுகின்றேன். அதிகபட்சமாக 200 வீஸ் போயிருந்தது. என்ன என்று தெரியவில்லை. வீஸ் திடீர்னு குறைச்சி 24 வீஸாக காமிக்கிறான். சரி, இதையே தமிழில் பேசுவோம் என்று வேலை செய்யும் இடத்தில் தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். டீ டைம் கேப் 10 நிமிஷம் கிடச்சி அதெல்லாம் பேசுவோம். இது எதுக்காக அவ்வாயார் இதை சொல்கிறாருன்னா, ஒவ்வொருத்தான் தான் பெரிய புலவன்கிறான், ஒருத்தன் பெரிய கோடீஸ்வரங்கிறான், இந்த மாதிரி பணக்காரன் கிடையாதுங்கிறான், நான் அதில் வல்லவன்கிறான், இதில் வல்லவன்கிறான். திறமை என்பது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விஷயம். இப்போ கலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இசைக்கலைஞன், நாடக கலைஞன், அந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருத்தன் கெட்டிக்காரன் இருப்பான். அதில் நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் அருகதில்லை. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதைத்தான் அவ்வாயார் சொல்கிறார். வான்குருவின் கூடு பனை மரத்திலேயோ அல்லது தென்னை மரத்திலேயோ உயர்ந்த இடத்தில் ஒரு வான்குருவி கூடு கட்டியிருக்கும். அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா குருவியும் நேராக போய் கூட்டில் உட்காரும். இது வந்து தலைகீழாக கொண்டு கட்டியிருக்கும். உள்ளே பூந்து அதில் ஒரு மெத்தை மாதிரி அமைத்து தன் குஞ்சு உட்கார்ந்து அதுக்கு பாதுகாப்பாக முட்டையிட்டு அது குஞ்சு வளர்ந்தவுடன் பாதுகாப்பாக உணவு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு தீங்கும் அதுக்கு நேர்ந்திடக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி ஒரு கூடு கட்டும். அது மிகவும் சிறப்பான கூடு. வான்குருவியின் கூடு அதுதான் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு கூடு கட்ட முடியுமாடா உங்களால், நான் அது தெரியும் இது தெரியும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்ன கேட்டார். உடனே அந்த செயலை உள்ளவங்களாம் தலையை குடிச்சிட்டாங்க. அல்லது வல்லறக்கு தொல்கரையான் அப்படிம்பார். வல்லறக்கு தொல்கரையான்னா கரையான் பூச்சி, சின்ன பூச்சி, அதுக்கு ரெக்கை காலு கை எதுவுமே கிடையாது. அது வந்து மண்ணுக்கு அடியில் வீடு கட்டும். புத்துன்னு சொல்கிறீங்கள பாம்பு புத்து அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே வீடே கட்டிருக்கும். அதை உள்ளே பூந்து வர்றதுக்கு வழி வைத்து சல்லடை சல்லடையாக கூடு கட்டிருக்கும். அதுதான் வான்குருவின் கூட வல்லறக்கு தொல்கரையான். பில்டிங் கட்டி வீடு கட்டி வச்சுருக்க, அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியுமாடா அவங்களால, ஒரு சின்ன கரையான் போச்சு. சரி, வான்குருவின் கூட வல்லறக்கு தொல்கரையான் தேன். தேன் என்பது ஒரு திரவம். திரவத்தை யாரும் அந்த இடத்துல தொங்க விட முடியுமா? ஒரு தேன் பூச்சி, அதுக்கு அழகு மூக்கு கூட கிடையாது, சின்ன வாய், அதில் எச்சின் பிசையால தேன் கூட்டை திரவத்தை ஒண்டி மேலே சேர்த்து வச்சுருக்கோம் ஒரு மரத்தடியில். அந்த மாதிரி ஒரு தேன் கூட கட்ட முடியுமாடா? சரி, ஆண்குருவின் கூடு வல்லறக்கு தொழில் வரையான் தேன் சிலம்பி.